வணக்கம் என் இனிய தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு தேன் நெல்லி எடுத்திருக்கேன். தேன் நெல்லி உங்ககிட்ட இல்லைன்னா நெல்லிக்காய் மீட்டாக இருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பச்சை நெல்லிக்காயை சேர்த்திங்கன்னா அது ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கும். அதனால தான் நான் தேன் நெல்லி எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் ஏராளமான நன்மைகளை நம்ம உடலுக்கு வழங்குது. நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் சிறப்பானதாக இந்த நெல்லிக்காய் இருக்கும். அதனால் நம்ம இந்த நெல்லிக்காயில் இன்றைக்கி மில்க் ஷேக் செய்ய போகிறோம். வாங்க நம்ம அதற்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். அது உள்ள விதை இருக்கும். இந்த விதையை எடுத்துட்டு நம்ம நெல்லிக்காயை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண நெல்லிக்காயை எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்க்க போகிறோன்னா, வெறும் ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஐஸ்கிரீம் சேர்க்குறதுனால நான் அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே தேனில் ஊறின நெல்லிக்காய்ங்கிறதுனால நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் எடுத்திருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் தான் நம்ம சேர்க்கணும்னு இல்லை, ஐஸ்கிரீமுக்கு பதிலாக உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் அதில் கிடைக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய். இவ்வளோ தான் நம்ம செய்ய தேவையான பொருட்கள். இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோம். இதில் நம்ம பாலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறோம். நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்த நெல்லிக்காய் மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இதில் குட்டி குட்டியாக நெல்லிக்காய் பீசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் மட்டும் வடிகட்டி கொடுங்க, பெரியவங்களாக இருந்தால் வடிகட்ட தேவையில்லை. சூப்பரான நெல்லிக்காய் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை சின்ன குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த நெல்லிக்காய் மில்க் ஷேக் கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.